தாயின் மாதம் இது அல்லவோ இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவ தாயின் மாதம் இது அல்லவோ தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். சானு கிரியேஷன்ஸ் மீடியா யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கின்ற நேயர்கள் மக்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன். அன்னையினுடைய வணக்க மாதம் 13 நாள். அன்னை மரியா உலக மீட்பரின் வருகைக்காக காத்திருந்ததை தியானிக்கிறோம். மெஸ்ஸியா இவ்வுலகிலே பிறக்கிறார், தாவீதின் ஊரிலே பிறப்பா என்று மக்கள் காத்திருந்தார். 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக அடிமைப்பட்டு கிடந்த இந்த மக்களை மீட்பதற்கு மெஸ்ஸியா பிறப்பார், பிறக்க வேண்டும் என்பது இறைவாக்கினர்களுடைய கருத்தாக இருந்தது, இறைவாக்கினர்கள் எடுத்து சொன்னதாக இருந்தது. அரசர்கள், இறைவாக்கினர்கள், நீதி தலைவர்கள் இவர்களையெல்லாம் மக்கள் கொடுமைப்படுத்தினார்கள், விரட்டி அடித்தார்கள். மக்களுடைய பாவங்களிலிருந்து மக்களை மீட்பதற்காக தாவீதின் ஊரில் மெஸ்ஸியா பிறப்பார் என்ற அறிவிப்பும் கொடுக்கப்படுகிறது. திருமுழுக்கு யோவான் இயேசுடைய வருகைக்கு முன்பாக இயேசுடைய வருகையை முன்னறிவிக்கின்றார், மக்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றார். அந்த இயேசு கிறிஸ்து பிறப்பதற்காக அன்னை மரியாவை கடவுள் தேர்ந்து கொள்கின்றாள். அன்னை மரியாவும் இயேசுடைய பிறப்பு இயேசுவை கருவிலே தாங்கிக் கொள்வதற்கு தன்னை தயாரித்துக் கொண்டிருக்கின்றார். காத்திருந்து இறை மகனை கருவிலே தாங்குவது ஒரு மகிழ்ச்சியாக அன்னை மரியா ஏற்றுக்கொள்கின்றாள். இரண்டாவது, இறை மகனை கருவிலே தாங்குகின்ற அன்னை மரியா தன்னை முழுமையாக தயாரித்துக் கொள்கிறார். எந்த பாவங்களின் நிழலும் தன்னை நெருங்காதவாறு அணுகாதவாறு அன்னை மரியா தன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றாள். தீமைகளின் பின் செல்லாமல், உலக நாட்டத்தின் பின் செல்லாமல், கடவுளை முதன்மையானவராக கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து வருகின்றாள் அன்னை மரியா. மூன்றாவது, மகிழ்ச்சி கொள்கின்றாள். 9 மாதம் கபிரியேல் தூதர் மங்கள வார்த்தை சொன்னதிலிருந்து பல்வேறு துன்பங்கள், நெருக்கடிகள், கஷ்டங்கள், வேதனைகள், குழந்தையை கருவிலே தாங்கி இருக்கின்ற அந்த வேதனை அனைத்தும் வேதனையாக அன்னை மரியா ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக இறை மகனை தாங்கி இருக்கிறேன் என்ற மகிழ்ச்சி, இந்த இறைமகன் மக்களுடைய மீட்புக்காக தன்னை தியாகம் செய்ய போகிறார், மக்களுக்காக வாழப்போகிறார் என்கின்ற மகிழ்ச்சி நிறைந்தவளாக அனைத்து துன்பங்களையும் ஏற்றுக்கொள்கிறார், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார் அன்னை மரியா. நாமும் இயேசுவின் வருகைக்காக காத்திருக்கிறோம். நம்மை நாம் தயாரிப்போம். இவ்வுலக வாழ்வை கடந்து இறைவனை தேடுவோம், முழுமையாக தேடுவோம். பாவ நிழல்கள் நம்மை நெருங்காதவாறு நாம் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம், மகிழ்ச்சி கொள்வோம். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் கடவுளால் நாம் பாதுகாக்கப்படுவோம். எத்தனை நாட்கள் நம்மை கருவிலே கரத்திலே தாங்கிய இறைவன் இனி வருகின்ற நாட்களிலும் நம்மை தாங்குவார் என்ற, துன்பங்களை கடந்து நமக்கு மகிழ்ச்சியை தருவார் என்ற நம்பிக்கை கொண்டவர்களாக அன்னை மரியாவிடம் நாம் தொடர்ந்து ஜெபிப்போமாக. தாயும் ததையுமாக இருந்து வழிநடத்தி வர அன்பு இறைவா, இயேசுவுடைய வருகைக்காக காத்திருந்த அன்னை மரியா தன்னை முழுமையாக தயாரித்தது கொண்டது போன்று நாங்களும் இயேசுடைய பிறப்பை எதிர்பார்க்கிறோம். நாங்களும் இயேசுடைய பிறப்பை எதிர்பார்த்து இறைவனுடைய ஆசீருக்காக காத்திருக்கின்றோம். நாங்கள் எங்களை முழுமையாக தயாரிக்க வேண்டும். பாவத்தின் நிழல்கள் எங்களை அணுகாதவாறு, சாவின் நிழல்கள் எங்களை தீண்டாதவாறு கடவுளுடைய ஆசீருக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும்.
கடவுளை முழுமையாக நம்பி அவரை தேடுபவர்களாக நாங்கள் மாறுவதற்கான அருளை கடவுள் தர வேண்டும். அதற்கான அருளை தொடர்ந்து கடவுள் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமை. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாமை உங்கள் அனைவரை நிறைவாக நடத்தி காப்பாராக. ஆமை.